வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று எகிப்து நாட்டின் பிரசித்தமான இனிப்பு உணவான உம்மாலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். உம்மாலி செய்கிறதுக்கு குரோசான் ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் 250 மில்லி, 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், 2 மேஜைக்கரண்டி கிஸ்மிஸ், தலா 3 மேஜைக்கரண்டி பாதாம் பிஸ்தா முந்திரி, 2 மேஜைக்கரண்டி காய்ந்த தேங்காய் துருவல், வெனிலா எசன்ஸ் தேவை. எல்லாம் தயாராக இருக்குது. இப்போது ஒரு பேக்கிங் பவுலில் இந்த குரோசானை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு எடுத்துக்கணும். முழுதுமே பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குரோசான் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டோம், ட்ரை ரைசின்ஸ், அப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா சேர்த்து கையால் நல்லா கலந்துக்கோங்க. நட்ஸ் ஒரு போல். இப்போ டெசிகேட்டட் கோகோனட், அதாவது உலர்ந்த தேங்காய் துருவலும் சேர்க்கணும். அதை சேர்த்துக்கோங்க. 2 to 3 மேஜைக்கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுருங்க. இனி நம்ம வந்து அந்த கண்டென்ஸ்ட் மில்கை ஒரு பால் காய்ச்சுற பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அந்த கண்டென்ஸ் மில்க் இருந்த அந்த டின் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா காய்ச்சணும், கொதிக்கணும். அது கொதித்த உடனே நம்ம அந்த பேக்கிங் பவுலில் விடணும். இப்போ நல்லா காய்ச்சிட்ருக்கோம். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க திக்காக பாலை சீனி சேர்த்து காய்ச்சியும் விடலாம். இந்த குரோசான் கிடைக்காதவங்க பஃப் பேஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 தேக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ அதை நம்ம எல்லா மிக்ஸும் செய்து வச்சுருக்கிற அந்த பவுலில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமை மேலே சேர்க்கணும். மேலே பரவலாக போட்டு விடணும். இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்துட்டோம் நல்லா. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் மேலே பரவலாக போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு 150 டிகிரிக்கு ஒரு 15 to 20 minutes வச்சு எடுத்துருங்க. மேலேயும் கீழேயும் ஃப்ளேம் செட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் அவனில் வச்சு எடுக்கணும். ஸோ ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அப்சர்வ் பண்ணி நல்ல பேக்காக இருக்கும். இப்படி இதை வந்து நீங்கள் வார்மாகவும் பரிமாறலாம், சில்லுன்னு பரிமாறலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மில்க்கு காய்ச்சி கலந்து பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். இங்கே அரபு நாட்டில் எல்லா பாட்டிலையும் இந்த உம்மலி பரிமாறுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முயற்சி செய்து பார்த்தேன், இந்த ரெசிபியோ உங்களோடு பகிர்ந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.